ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நவீஸ் லாக். ஸோ நான் தான் உங்கள் நவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரெட் அல்வா தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ ஆக்சுவலி என் அண்ணா வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, ப்ரெட் அல்வா பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அண்ணனோட விருப்பம், ஸோ நேயர்களும் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ ரொம்ப ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கும் ஆசையாக இருந்ததுன்னா இதை பார்த்து பண்ணணும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரெட் அல்வா தான் பண்ண போகிறேன், பட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன வருதோ அப்போ வேணால் நம்ம இன்னொரு பேர் கூட வச்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரெட் அல்வாவுக்கு ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். என்னென்ன வேணும்னா, ஒரு 5 ப்ரெட் எடுத்துக்கலாம், ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால், ஒரு 10 ப்ரெட்ஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சின்னதாக இருந்தால். என்னோடது சின்ன சின்ன ப்ரெட்டாக இருக்குது, அதனால நான் வந்து ஒரு 10 ப்ரெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சுகர் வேணும். அதுக்கப்புறமா கீ வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் வந்து நீங்கள் கேஷ்யூ எடுத்துக்கலாம். அண்ட் 2 கப்பு வந்து 2 கிளாஸ் ஆக்சுவலி மில்க் வேணும். ஸோ இதுதான் வந்து தேவைப்படுற பொருட்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ப்ரெட்டில் வந்து சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ நடுவில் உள்ளதை மட்டும்தான் சின்ன சின்ன பீசஸாக போட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை கட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு, குட்டி குட்டி பீஸாக. குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும், அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு கீ எடுத்து போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வச்சிருக்க முந்திரி எடுத்து கொஞ்சம் போட்டுக்கணும். ஸோ அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி, ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே இதை எடுத்துடலாம். ஸோ அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இருக்கிற கீழே இப்போ ப்ரெட் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா இப்போ ஓரளவு கோல்டன் கலரில், கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இது போதும். இதில் இப்போ எடுத்து பால் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும் பால் போகிற அளவுக்கு. பால் எல்லாமே ஆக்சுவலி ப்ரெட்டை அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், நல்லா கரிஞ்சிடும், அடியில் பிடிச்சிடும். ஸோ நல்லா கிண்டி விட்டே இருங்க. நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல கீல, அந்த கேஷ்யூ எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ சில பேர் ஃபுல்லாக கூட போடுவாங்க, பட் பவுடராக போடுறது இன்னும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ இப்போ அது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் இப்போ சுகர் போடலாம். ஸோ சுகர் போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் திரும்ப கெட்டியாகும். நல்ல ஸ்மெல் வருது இப்போவே. ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்.
அப்போ தான் ஒட்டாமல் அழகாக வரும். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு சூப்பராக வந்துருச்சு. ஒட்டாமல் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஒட்டாமல் வந்துச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்து இன்னொரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். எல்லோரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஃபைனலி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். பிரெட் அல்வான்னு ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் உண்மையிலேயே அது பிரெட் அல்வாவாக செமையாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பயப்படாமல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.